என தடுமையிலைய தலைமுறையே சமீப காலமாக சாதிய விவாதங்களும் மத பிரசங்கங்களும் சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்து வருகிறது அன்பு உறவுகளே புதிதாக நான் எதையும் சொல்லப்போவதில்லை சமூக அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய எந்த பதிவையும் பொதுவெளியில் பதிவேற்றம் செய்வதற்கு முன் அது நமது சொந்த கருத்துதானா இல்லை வேறு யாருடைய விஷமத்தனமான பேச்சினாலோ கருத்தினாலோ பதிவினாலோ தூண்டப்பட்டு இதை பதிவிடுகிறோமா என்று சற்றே உங்களின் தன்னியல் போர்டு சிந்தித்து பாருங்கள் நிச்சயம் நாம் அனைவரும் மகிழ்ச்சியாய் வாழவே ஆசைப்படுவோம் இங்கு வெறும் துன்பங்களை மட்டும் அனு வைப்பதற்கு யாரும் பிறவி எடுத்து வரவில்லை நம் அறியாத வயதில் பள்ளியில் நம் அனுமதியின்றி நம்மேல் பூசப்படும் சாதி மதம் என்ற கரைகள் இறப்பு வரை ஒரு எச்சம் போல் நம்மேல் ஒட்டி கொண்டு வருகிறது தெளிவானவர்கள் உண்மை புரிந்ததும் அந்த எச்சத்தை அறிவு நீர் கொண்டு கழுவி விடுகிறார்கள் ஆனால் பெரும்பாலானோர் தன் இறுதி மூச்சு வரை அந்த மலத்தை மாலை என்று சூடிக்கொண்டே செத்தும் போகிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் அடுத்த தலைமுறைக்கும் அதை பத்திரப்படுத்தி பாத்தியப்படுத்தி விட்டு போகிறார்கள் ஏ என தரும இளைய தலைமுறையே நீங்கள் சூடுவதற்கும் அணிவதற்கும் பல வெற்றி மாலைகளும் மகுடங்களும் இருக்கின்றன யாரோ ஒருவனின் சுயநலத்தை இயக்கி நீ எண்ணெயாகி விடாதே நீ உலகின் இருட்டை போக்க வந்த சூரியன் அமாவாசையாய் இருந்து விடாதே உன் தலைமுறையை வழிநடத்தும் விடிவெள்ளியாயிரு சாதிக்காகவும் கடவுளுக்காகவும் சண்டையிடும் ஒவ்வொரு நொடியும் நீ மட்டும் தோற்கவில்லை ஒட்டுமொத்த மானுட சமூகமும் தோற்கடிக்கப்படுகிறது என்பதை மறக்காதே அணுக்களை படி எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் என்று பிரபஞ்சத்தை பிரித்து படி பஞ்சாங்கத்தை கிழித்து எறி அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் சாதிய தலைவர்களும் மதவாதிகளும் உன் உரிமையை பறிக்கலாம் உடமையை திருடலாம் ஆனால் கடவுளே நினைத்தாலும் திருட முடியாத ஒன்று அறிவு மட்டும்தான் அறிவியல் மட்டும்தான் அதற்காக சாதியையோ மதத்தையோ அழிக்க நீ போராட வேண்டாம் வெடித்து கிடக்கும் விவசாய நிலங்கள் தண்ணீர் பாய்ச்ச சமன்படுவது போல் உன் அறிவு நீரால் ஒரு நீண்ட நெடிய தாகத்தில் இருக்கும் இந்த உலகை நிரப்பு அறிவை விரிவாக்கு அன்பை பொதுவாக்கு அமைதியின் இருப்பிடமாய் உலகை உருவாக்கு வணக்கம் அரசுரான் நன்றி